வெல்கம் டு கார்டியா லைஃப் ஹெல்தி அண்ட் டேஸ்டி வழங்கும் சமையல் சமையல். நீ வெங்கடேஷ் பட், கோ பிரசன்டட் பை ஆரோக்கியத்தை. சமையல் இது எவ்வளோதான் ஒரு பெரிய டாப்பிக்காக இருந்தாலும், ஒரு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு பல இன்க்ரீடியன்ஸ், பல சோர்சஸ், பல குயின்ஸ், பல டெக்னிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அதே இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 2000 டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் பியூட்டி ஆஃப் குக்கிங். ஸோ குக்கிங் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து ஒரு சயின்ஸ். இது வந்து நம்ம ஆடிங் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ், அது குக் பண்ணுற டைம், அதோட டெக்ஸ்சர்ஸ், அதோட கலர், அதோட ஃப்ளேவர், இதெல்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இந்த குவிசின் அடங்கியிருக்கு. இந்த குவிசினுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நம்ம தேசம் மாதிரி வேறு எந்த தேசமும் கிடையாது. நம்ம தேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 100 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவிசின்ஸ் இருக்குது. வேறு எந்த கண்ட்ரிலையுமே, எந்த கான்டினென்ட்லையுமே இத்தனை வகையான 200 கிலோமீட்டர் ரேடியஸில் வித்தியாசம் வித்தியாசமாக குக் பண்ணுற டெக்னிக்ஸ் எந்த குவிசின்லையும் கிடையாது. அதுபோல் இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சமைச்சு ஒரு 15 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவிசின்ஸ் நான் சமைச்சிருக்கேன் தமிழ்நாட்டிலேயே. வேறு வேறு கம்யூனிட்டி, வேறு வேறு சிட்டி, வேறு வேறு இன்க்ரீடியன்ஸ், அந்தந்த இடத்துல விளையிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சமைக்கிற பல டெக்னிக்ஸ் தமிழ்நாட்டில் ஃபேமஸ். நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அடமொழி இருக்கும். கோவில்பட்டி கடலை மிட்டாய், திருநெல்வேலி இருட்டுக்கடை ஹல்வா, மதுரை சால்னா பரோட்டா, இது போல் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பர்டிகுலர் டிஷ் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊர் அந்த டிஷ்ஷினால் ஃபேமஸாக இருக்கும். அந்த ஊருக்கு போறியா அங்கே சாப்பிடாமல் வராத, அந்த ஊருக்கு போறியா அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாமல் வராத. இதெல்லாம் வந்து நம்ம நாள் போக்கில் டெய்லி நம்ம பேசும்போது நம்ம கேட்குற சில வார்த்தைங்க. ஃபுட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இந்த தமிழ்நாட்டில் வீரமும் வைகையும் பிறந்த மதுரையிலேருந்து இன்னைக்கு எபிசோட் மதுரை ஸ்பெஷல். லெட்ஸ் சீ குசைன்ஸ் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் எபிசோட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிஷ் மதுரை கோழி குழம்பு. ரொம்ப நாளாக சமையல் சமையலில் என்ன சார் நீங்கள் இந்த வெஜிடேரியன் ஷோவாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக இன்றைக்கி நான் பண்ண போகிற மதுரை எபிசோடில் ஃபஸ்ட் டிஷ் இந்த ஃபேமஸ் சிக்கன் குழம்பு. முதல்ல மீசம்பிளா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம் இதை சாப் பண்ணிக்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிங்க. இது கூட டொமேட்டோஸ், அதே மாதிரி நல்லா காரமான பச்சை மிளகா. ஏன்னா இதில் வந்து மெயினாக ஸ்பைஸ்னஸ் கொடுக்க போகுது இந்த க்ரீன் சில்லி தான். இந்த க்ரீன் சில்லியை இது மாதிரி ஸ்லிட் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இங்கே நான் சிக்கன் கறி கட் வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கறி கட் வந்து வித் த போன்ஸ், லெக் அண்ட் பிரஸ்ட் பீஸ் நான் கட் பண்ணிங்க, க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதோட ராஸ்மெல் போகிற மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணால் அதோட ஜூசஸ் எல்லாம் போயிடும். ஸோ ஆனவனுக்கு சீக்கிரமாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க, அதோடய ஜூசஸ்லேயும் அது இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் நீங்கள் ரெடி ஆகட்டும். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பேனை பற்ற வச்சு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பேனில் நான் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறேன் பேஸ்ட்டாக. இந்த பேனில் நான் ஆயில் போட்டு தாளிப்பு போட்டு சிக்கனை குக் பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி போட்டு. இப்போ இந்த பேனில் என்னென்ன ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு லைட்டாக ஆயில். இந்த ஆயில் சூடு ஏறும்போது இந்த மிளகா வத்தலை நல்லா வறுத்துக்குங்க. இங்கே இந்த பேன் சூடான பிறகு ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் போதும். ரிஃபைண்ட் ஆயிலில்
இந்த இன்கிரீடியன்ஸை ஒரு சைடு நம்ம வறுக்கிறோம், ஒரு சைடு வந்து தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளியை குக் பண்ணி மசாலாவை போட்டு சிக்கனை குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மசாலாவை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, இதை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணி இறக்கிட போகிறோம். ஸோ மதுரை சிக்கன் கறி இஸ் வெரி சிம்பிள். அதில் இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ ரஸ்டிக்கோ அதே மாதிரி அதில் டேஸ்ட்டும் ரஸ்டிக். நீங்கள் வந்து யூ கேன் டூ இட் இன் 2-3 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து வாட்டரியாக பண்ணலாம், ரொம்ப ஹோம் ஸ்டைலாக இருக்கணும், நான் சாதத்தை கூட போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணுங்கள். இதே நான் வந்து சப்பாத்தி இல்லை பூரி கூட தோசை கூட சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக பண்ணுங்கள். இதே வந்து மசாலா கம்மி பண்ணி கோழி ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் செமி ட்ரையாக கோழி மிளகு வறுவல் மாதிரி பண்ணலாம், இன்னும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். சாப்பிட்டதில்லை படித்ததில் பிடித்தது மாதிரி கேட்டது சொல்லி கேட்டிருக்கேன். ஓகே, இந்த சில்லி ஆயிடுச்சு. இங்கே இந்த சில்லி மேலே ஒரு கை தனியா, அந்த மிளகாய் கூட நல்லா ரோஸ்ட் ஆகும். இங்கே ஆயில் சூடாயிடுச்சு. இந்த ஆயிலில் தாளிப்பு போடுறதுக்கு குண்டு மிளகாய் ஒரு 3, அது கூட இங்கே பிரிஞ்சி இலை இருக்கும், அந்த பிரிஞ்சி இலை ஒரு 2. இந்த ஃப்ளேமை இந்த ரோஸ்டார் இந்த ஃப்ளேமை குறைச்சிக்கிங்க. இங்கே ரொம்ப ஃபியூ டிஷ்ஷஸ், நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிஷ்ஷஸில் கடுகு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கடுகு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த குசின்ஸ் நான் வெஜிடேரியனில், இந்த மதுரை குசினில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சிக்கனில் சரி ஃபிஷ்ஷில் சரி அவங்க வந்து கடுகு தாளித்து தான் போடுவாங்க. அந்த ஃப்ளேவர் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் த டிஷ். ஸோ இந்த தாளிப்பில் கொஞ்சம் கடுகு, அந்த கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கை சோம்பு, அதாவது ஒரு டீஸ்பூனு சொல்லலாம், ஒரு டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பை போட்டுட்டு இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இந்த வெங்காயத்தை போட்டு இது நல்லா குக் ஆகட்டும். அந்த சோம்பு அந்த கடுகு அந்த காஞ்ச மிளகாய் அந்த பேலி, இந்த வெங்காயத்தை போட்டு இது நல்லா குக் ஆகட்டும். அந்த சோம்பு அந்த கடுகு அந்த காஞ்ச மிளகாய் அந்த பேலி, அதாவது அந்த பட்டை இலை இதெல்லாம் சேர்ந்து அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரோட சேர்ந்து இந்த வெங்காயம் குக் ஆகணும். இது குக் ஆகிற சமயத்தில் இங்கே இந்த தனியா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த தனியாவுக்கு மேலே 1 டீஸ்பூன் பச்சை அரிசி. அந்த அரிசி எதுக்குன்னா இந்த கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் பாடி கொடுக்கறதுக்கும் அவங்க அந்த அரிசியை போடுவாங்க. அந்த அரிசி கொஞ்சோண்டு போட்டுட்டு இதை அந்த தனியா அந்த வரமிளகாய் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த அரிசி கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்கிற அந்த பொட்டுக்கடலை, அது கூட 1/2 ஸ்பூன் மிளகு, 4 துண்டு பட்டை, 4 லவங்கம் அதாவது கிராம்பு, 4 கிராம்பு, 4 பட்டை, கொஞ்சம் உடச்சக்கடலை, மிளகு, அரிசி இதெல்லாம் போட்டு அந்த வரமிளகாய் ஆயில் ப்ளஸ் அந்த தனியா கூட நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல அந்த போட்ட அந்த 1/2 ஸ்பூன் ஆயிலில் ரோஸ்ட் ஆகணும். அதிகமாக ஆயில் போடாதீங்க. இது வந்து ட்ரை ரோஸ்டிங் ஆகும்போது அந்த கரம் மசாலா அந்த மிளகாய் அந்த உடச்சக்கல்லாம் வந்து இட் கிவ் அ ஃபென்டாஸ்டிக் ஒரு அரோமா, ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் தான் இந்த மெயின் இந்த சிக்கன் டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சோம்பு போட்டு பட்டை லவங்கம் போட்டு தேங்காய் அரைச்சி அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது மட்டனாகட்டும் சிக்கனாகட்டும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் வரும். அந்த அரைச்சி விட்ட குழம்பு மாதிரி ஒரு ஃப்ளேவர், அது வந்து மதுரை மண் வாசனை மாதிரி அந்த குழம்போட வாசனை அவ்வளோ ஃபேமஸ். ஸோ அதோடய மேஜிக்கே வந்து அந்த சோம்பு அந்த தேங்காய் அந்த கரம் மசாலா மேட்ரு தான். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இங்கே இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ட்ரை ரோஸ்ட் ஆன இன்க்ரீடியன்ஸுக்கு மேலே உங்ககிட்ட கிடச்சிதுன்னா டெசிகேட்டட் கோகனட் அதாவது கொப்பரை தேங்காய் அதை துருவி போட்டால் ஃபென்டாஸ்டிக், அந்த டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அப்படி டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக துருவன தேங்காய் போட்டுக்கோங்க.
இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகணும். நல்லா ரோசன பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு மஞ்சள் தூள் போட்டு தக்காளி போட்டு குக் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே இதை அரைச்சி வச்ச மசாலாவை அதில் கொட்டி நல்லா கொதிக்க வச்சு பச்சை ஸ்மெல் போனோன்னு சிக்கனை நல்லா குக் பண்ணி எடுத்தா மதுரை ஸ்டைல் கோழி குழம்பு. ஓகே, இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இதை நல்லா லேவிஷாக ஒரு ஸ்பூன் ஒன்று ஒன்றே கால் ஸ்பூன் அந்த இஞ்சி பூண்டு விழுதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இங்கே நம்ம ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் அந்த தேங்காய் போட்ட பிறகு ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் ஆற விடுங்க. ஓகே, இந்த தக்காளியை போட்டு இந்த மிக்சரை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இது நல்லா குக் ஆகணும். தக்காளியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளை போட்டுட்டு இங்கே நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸை இதெல்லாம் ஆட் பண்ணும். இந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு இதை அமைதியாக குக் பண்ணுற விடுறோம். மீன் வாயில் இங்கே இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இதை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கீங்க. இங்கே நான் இந்த சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மூடியை எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. இது பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை. அந்த டொமேட்டோஸ் அந்த தக்காளி அந்த தக்காளியிலேருந்து வர ஜூஸும் அந்த சிக்கன்லேருந்து வர நேச்சுரல் ஜூஸஸ்லேயே வந்து இந்த சிக்கன் குக் ஆகணும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஃப்ளேவர் வந்து டைல்யூட் ஆகிடும். உங்களுக்கு அந்த சிக்கனோட ஃப்ளேவர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் மேக் ஷுர் தட் அந்த சிக்கன் எப்படி குக் பண்ணுமோ அந்த அந்த ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதை மாடிஃபை பண்ணி தண்ணி ஊற்றி அதெல்லாம் குக் பண்ணாதீங்க. அந்த சிக்கன் அதோட நேச்சுரல் ஜூஸஸில் குக் ஆச்சுன்னா இட் வில் பி டெண்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேவியில் அந்த மணம் இறங்கும். ஸோ அந்த சிக்கனை அந்த சாஸ் அதோடைய ஓன் ஜூஸஸில் இங்கே குக் பண்ணியிருக்கோம். இந்த குக் பண்ண இந்த சிக்கனுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுங்க. ஏன்னா நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட் அரைச்சது வந்து அந்த பேஸ்ட்டுக்கும் சேர்த்து நம்ம உப்பு போடணும். ஸோ சிக்கன் ப்ளஸ் அந்த மசாலா ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவி இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுக்குங்க. இந்த உப்பு போட்ட உடனே சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸஸ் விட ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அந்த தண்ணியில் அந்த சிக்கன் குக் ஆகும்போது இந்த உப்பானது அந்த சிக்கனுக்குள்ளார போகும். அந்த மீட்டுக்குள்ளே இட் இல் பர்குலேட் இட் இல் கோ இன்சைட். இது போயிட்டு இது வித் த போன் குக் பண்ணுறதுனால இட் பி ஸோ ஜூசி அண்ட் டெண்டர். அந்த போனோட குக் பண்ணுறதுனால யூ வில் ஹேவ் அ வெரி வெரி சாஃப்ட் சிக்கன் பீசஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் லெக் பீசஸ் போட்டிங்கன்னா லெக் வந்து ரொம்ப ஃபைப்ரஸ், அதாவது நல்லா ஐ மீன் லெஸ் ஃபைப்ரஸ், பிரெஸ்ட் இஸ் மோர் ஃபைப்ரஸ். ஸோ லெக் வந்து வெரி ஜூசி. ஸோ உங்களுக்கு லெக் பீசஸ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கறி கட் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. வெறும் மஞ்சள் பொடி அந்த தக்காளி அந்த வெங்காயம் போட்டு தாளிப்பு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு குக் பண்ணியிருக்கேன். அந்த கலரே பார்த்தீங்கன்னா இட்ஸ் சச் அ ஃபண்டாஸ்டிக் கிரேவி. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த உப்பு நல்லா குக் ஆன பிறகு இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா, இந்த மசாலா வந்து இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து சிக்கனை வந்து 80-85% குக் பண்ணிவிடுங்க. 15 நிமிஷம் ஆகும் சிக்கன் வந்து இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் ரேஞ்சில் ஹை ப்ரெஷரில் வச்சிங்கன்னா இவ்வளோ சிக்கன் குக் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். 15-20 மினிட்ஸ் அதை குக் ஆகணும். ஸோ நீங்கள் தாராளமாக ஹை ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் சிக்கனை ஒரு நான்ஸ்டிக் பேனில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணால் 90% குக் ஆகிடும். அந்த 90% குக் ஆன உடனே இந்த மசாலாவை போடுங்க. மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவை போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மசாலா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. தேங்காய் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணியாச்சு. அதனால் அந்த மசாலா போட்ட பிறகு அது ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அந்த மணம் மாறிடும். ஸோ அந்த மணம் மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே
நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த மசாலாவை போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு லேவி ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கருவேப்பிலை, அது கூட ஒரு கொத்தா ஒரு கொத்தமல்லி. இந்த கொத்தான கொத்தமல்லியை இப்படி கையிலேயே வெட்டக்கூடாது, கத்தியில் கையில் இது மாதிரி கிள்ளி கொத்தமல்லியை போடணும். அக்கா சரி, இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு ரெண்டு கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபினிஷ். நான் இங்கே கொஞ்சம் கிரேவி கம்மியாக மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு கிரேவி வேணும்னா நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா ஒரு மசாலா, அதில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி விட்டாரீங்க, அப்போ உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தி கிடைக்கும். நான் இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு அதுக்காக பண்ண மாதிரி அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரைஸுக்கு வேணும்னா மட்டும் இதே நல்லாயிருக்கும், பட் ரைஸுக்கு வேணால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நோ ஃபஸ் நோ டென்ஷன். மதுரை கோழி குழம்பு நீங்கள் தான் சாப்பிட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. மதுரை ஸ்பெஷல் பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபென்டாஸ்டிக் மட்டன் பிரியாணி. மதுரையில் இந்த மட்டன் பிரியாணி எப்படி சிக்கன் கறி வந்து ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி மட்டன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி, சிம்பிளான ஒரு பிரியாணி. அதாவது நிறைய மசாலா அரைச்சி போட்டு அந்த மாதிரிலாம் குக் பண்ணுற மாதிரி முகலாய் பிரியாணி மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பண்ணக்கூட ஒரு நிறைய மனம் இருக்கிற ஒரு பிரியாணி. மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து குக்கரில் மட்டன் குக் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ மட்டன், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, இது போட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா மட்டன்லேருந்து வர ஜூசஸே நிறையா இருக்கும். போட்டுட்டு குக்கரில் ஒரு 10-12 விசில் வச்சுருங்க. வச்சுட்டு இது மாதிரி குக் பண்ணி எடுத்துருங்க. இது சைடில் இருக்கட்டும். இப்போது வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்க. அதே மாதிரி நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு இது சின்ன தக்காளி இருக்கிறதுனால நான் ஒரு 4-5 தக்காளி போடுறேன். பெருசாக இருந்தால் 4 தக்காளி போடுங்க. 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி. அதையும் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணுங்க. மாதிரி ரஃப் ஸ்லைசஸாக தக்காளியை எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணி. கூட 2 எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி 2 வெட்டி இங்கே சைடில் வச்சிங்க. கடைசியில் அதை ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இங்கே நான் பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சில சமயம் வந்து ஜீரக சம்பா ரைஸ்னு சொல்லி ஒரு ரைஸ் இருக்குது, அந்த ஜீரா சம்பா ரைஸில் கூட பிரியாணி பண்ணுவாங்க, அது கூட நல்லாயிருக்கும். ஸோ ஜீரா சம்பா ரைஸ் இருந்தால் ஜீரா சம்பா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பாஸ்மதி ரைஸ் சேஃபஸ்ட்டு. இந்த பாஸ்மதி ரைஸ் நான் இங்கே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் நான் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை சோக் பண்ண தண்ணியில் அந்த ரைஸ் இருக்கட்டும். இங்கே ரைஸ் குக் பண்ணுறதுக்கு இங்கே தண்ணி பாயில் பண்ணிட்டுருக்கேன்.
இந்த பாயில் பண்ணுற தண்ணியில் கேசரி பவுடர் கிடைக்கும், அதாவது ஆரஞ்சு ரெட் பவுடருன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சு ரெட் பவுடரை இது மாதிரி நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த தண்ணியில் போடுங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் அந்த தண்ணியில் கலர் ஏறுறதுக்கு. அதுக்கப்புறமா இங்கே ஊற வச்ச ரைஸை இந்த கலர் தண்ணியில் போடுங்க. நல்லா கிராண்டாக வேணும்னா ஒரு கிலோ அரிசிக்கு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ மட்டன் போடுங்க. பட் யூஸ்வலாக ஹோட்டல்லாம் போடும்போது 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ மட்டன் தான் போடுவாங்க. ஸோ நான் இங்கே வந்து 1/2 கிலோ ரைஸ் போடுறேன், 1/4 கிலோ மட்டன் நான் வச்சுருக்கேன், தண்ணி குக் பண்ணி வச்சுருக்கேன் இதில் குக்கரில். ஸோ அந்த தண்ணியில் அந்த அரிசியை போட்டுட்டு இது 1/2 வேக்காடு வேகட்டும். அந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு 2 கொதி வந்த பிறகு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். மீன் வயல் பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். நல்லா ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்துங்க, இது மாதிரி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. ஆயில், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ரைஸ் இது மாதிரி குக் ஆகும்போது இந்த ரைஸுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சிருங்க. எண்ணெய் தெளித்து கால்வாசி வெந்த உடனே இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு இதிலே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அந்த எண்ணெயை நல்லா கிண்டி விட்டுருங்க. இது எதுக்குன்னா அரிசி கீழே போய் செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அரிசி உதிரி உதிரியாக குக் ஆகிறதுக்கு இந்த எண்ணெய் போட்டிருக்கோம். மூடி வச்சு இந்த ஆயில் சூடான உடனே இங்கே ஏலக்காய் பட்டை லவங்கம் 3 ஒரு 4 துண்டு போட்டுருங்க. போட்டுட்டு பச்சை மிளகா, பச்சை மிளகா ரோஸ் ஆன பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் பச்சை மிளகா எண்ணெய் ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக குக் ஆகட்டும். உதிர உதிர உதிராக குக் ஆகணும். இது டைம் எடுத்துனா ரைஸ் அப்பப்போ பார்த்துங்க. 1/4 வேக்காடு தான் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தம் குக் பண்ண போகிறோம். ரைஸ் இது மாதிரி 3/4 வெந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணி இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி சைடில் வச்சிடலாம். இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இதுக்கு நல்ல லேவிஷான ஒரு ஸ்ப்ரிங்கிள், 1-2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது. ஒரு பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 1 கரம் மசாலா, இன்னும் யூஸ் பண்ணுற ரைஸ், 3வது இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுந்து கரம் மசாலா ஃப்ளேவர் வந்துச்சுனாவே உங்கள் பிரியாணி வந்து டாப் நாட்ச். இதை வெங்காயம் போட்டு நல்லா 5-10 நிமிஷம் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த ராஸ்மெல் ஆஃப் த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுற உடனே நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், தனியாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போது அதில் தனியாக உப்பு போட்டிருக்கோம்,
ரைஸ் வேகும் போது தனியாக உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் போட்டுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடியெல்லாம் போட்ட பிறகு இங்கே நம்ம மட்டன் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நிறைய தண்ணி இருக்கும். அந்த மட்டனோட ஜூஸ், அந்த மட்டனோட ஜூஸ் மட்டும் இது மாதிரி ஒரு 4 கரண்டி போட்டு இந்த தக்காளி, வெங்காயம், இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா குக் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் பாயில் ஆகணும். இப்போது மசாலா தூள்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-10 மினிட்ஸ் நான் குக் பண்ணிட்டேன். 8-10 மினிட்ஸ் குக் பண்ண பிறகு நம்ம முதல்ல போட்ட அந்த ஆயில் வந்து மேலே சர்ஃபேஸ் ஆகும். அது சர்ஃபேஸ் ஆச்சுன்னா அந்த மசாலாலாம் அந்த ஆயில் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பேன் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஆயில் மிதந்துட்டு இருக்கும். இப்போவே வந்து 90% பிரியாணியோடைய வாசம் வீடு ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். அந்த மட்டன் தண்ணியில் அந்த ஆனியன், டொமேட்டோ மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள் கூட போட்டு குக் பண்ணும்போது கமகமா. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே வந்து ஒரு 150 கிராம் தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிரை இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். தயிரை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே மட்டன் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதெல்லாம் கொட்டுங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஓகே, மட்டன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிட்டோம். அந்த மட்டன் வந்து அந்த தயிர், அந்த மசாலாலாம் இன்டகிரேட் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஜூசி அண்ட் டெண்டராக இருக்கும் அந்த மட்டன். இந்த ஸ்டேஜில் இங்கே நான் கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரெஷ் கொரியாண்டர், ஃப்ரெஷ் மின்ட், அதாவது புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் இது மாதிரி ரஃப்பாக கையில் கிள்ளி இது மாதிரி தெளிச்சு விடுங்க. கிள்ளி தெளிச்சுட்டு இங்கே கொத்தமல்லி, புதினா போட்ட பிறகு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி இந்த ஸ்டேஜில் புரிஞ்சிடுங்க. இது மாதிரி புழிஞ்சு இங்கே நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸ், நம்ம முதல்ல சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இது வந்து 3/4 வெந்த ரைஸ், அதனால் இது வந்து கொஞ்சம் இன்னொரு 1/4 பாகம் குக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது மேலே அந்த கிரேவிக்கு மேலே இதை போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே நான் ஒரு 100 கிராம் டால்டா வச்சுருக்கேன். டால்டா இந்த டிஷ்ஷுக்கு நெய் கிடையாது, டால்டா இது மாதிரி ஒரு 100 கிராம் இது மாதிரி தெளிச்சிருங்க. தெளித்து கேஸை ஸ்லோ பண்ணி இதை இது மாதிரி அழுத்தி விட்டு கேஸை ஸ்லோ பண்ணி இதை கரெக்டாக 10-12 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இந்த ஹீட்டில் அந்த டால்டா உருகி அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகி அந்த மசாலா இருக்கிற தண்ணி அம்சம் வந்து அந்த ரைஸ் கூட பட்டு அந்த ரைஸ் அந்த ஸ்டீமில் முழுசாக வெந்து அந்த மசாலாவும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அது 10-12 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணும்போது யூ வில் ஹேவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மட்டன் பிரியாணி கண்ட்ரி ஸ்டைல். மதுரையில் மல்லி மட்டும் மணக்காது, மட்டன் பிரியாணி மணக்கும். ஓகே, இப்போது கிட்டத்தட்ட இந்த ரைஸை போட்டு மூடி டால்டா போட்டு மூடின பிறகு
ஒரு 10-லேருந்து 12 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் டைரக்டாக வச்சு குக் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டாக குக் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆவி பறக்க இதை திறக்க போகிறோம். யூ வில் கெட் த பக்கா அரோமா ஆஃப் த மட்டன் பிரியாணி. ஓவர், கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. வாவ், அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த மட்டன், வாவ், அந்த கொத்தமல்லி, அந்த புதினா, இந்த மசாலா, அன்பிலீவபிள். ஆ, ஹோம் ஸ்டைல் மதுரை மட்டன் பிரியாணி ஜஸ்ட் ஃபார் யூ, ஒன்லி இன் சமையல் சமையல். மதுரையில் இப்படியும் பிரியாணி பண்ணுவாங்க. மதுரை ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல மட்டன் பிரியாணிக்கு அடுத்தது ஒரு வெஜிடேரியன் டிஷ். மதுரையில் நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜிடேரியன் குசினும் ரொம்ப பாப்புலர். எப்படி வந்து மட்டன், ஃபிஷ், சிக்கன் இதெல்லாம் வந்து அவ்வளோ பாப்புலரோ, மதுரையில் சில டிஷ்ஷஸ் வந்து வெஜிடேரியனில் டாப் நாச். ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு போண்டா, ஆப்பக்கா போண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பக்கடை அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற ஒரு ஆர்டினரி போண்டா, அது கூட ஒரு மதுரை கார சட்னி. இது ரெண்டும் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். யூஸ்வலாக ஈவினிங் 4:30 நீங்கள் போனீங்கன்னா மதுரை தெருவீதியில் மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி வாசல் அந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடை போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் இது. இந்த போண்டா அந்த சட்னி இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷன். இந்த எபிசோடில் நான் வந்து மதுரைக்குன்னு இருக்கிற டிஷ்ஷஸில் 3-4 தான் நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இங்கே டைம் லிமிடேஷன் இருக்குது, என்னால் 3 நாள் தான் பண்ண முடியும். மதுரை எபிசோட் 2 பண்ண போகிறேன். அதில் நிறைய டிஷ்ஷஸ், சால்னாலாம் இல்லாமல் ஒரு மதுரை டிஷ் ஒரு குசினே கிடையாது. எக் சால்னா, அந்த பிரியாணி கூட கொடுக்குற அந்த சால்னாலாம் வந்து, பரோட்டா சால்னா, இதெல்லாம் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். அதை மாதிரி பல டிஷ்ஷஸ் இருக்கிற இன்னொரு எபிசோட் உங்களுக்காக நான் சீக்கிரமாக பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த ஆப்பக்கா போண்டா அது கூட ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு வெஜிடேரியன் டிலைட். முதல்ல இதுக்கு தேவையான ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாவுக்கு தேவையானது வந்து நான் இங்கே 1 கப் மைதா வச்சுருக்கேன், 1 கப் அரிசி மாவு வச்சுருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டி, 1 கப் மைதா, 1 கப் அரிசி மாவு, அதுக்கு 1 கப் தயிர், இது மாதிரி கட்டி தயிர் 1 கப். ஸோ 1 கப் மைதா, 1 கப் அரிசி மாவு, 1 கப் தயிர், அதுக்கு 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 சிட்டிங்க சோடா மாவு, குக்கிங் சோடா, கொஞ்சம் ஜீரகம், காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அரிசி மாவு, மைதா மாவு, தயிர், இது 3 சம அளவு போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோடா மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது இதை போண்டா மாதிரி போடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிங்க. மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 15-20 நிமிஷம் ஊறுறதுக்கு வச்சுருக்கேன். இது இந்த 15 நிமிஷம் ஊறும்போது ஒரு ஃபேண்டாஸ்டிக் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு தேவையான மீசப்பில் பார்க்கலாம். இங்கே 5 மிளகா, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இது வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சு இந்த பேன் சூடான பிறகு 2 ஸ்பூன் ஆயில், அதாவது நல்லெண்ணெய், இதுக்கு 4 காஞ்ச மிளகாய்,
இது மாதிரி கிள்ளி ஒரு அஞ்சு. இந்த மிளகாவை போட்டு இந்த ஆயிலில் நல்லா வருங்க. இந்த மாதிரி வறுத்த இந்த மிளகாவை ஒரு பேனில் போட்டுங்க. அந்த எண்ணெய் அதுலேயே இருக்கட்டும். இந்த எண்ணெய் திருப்பியும் சூடு பண்ண வச்சு இங்கே உரிச்சு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அந்த சின்ன வெங்காயத்தை இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த மதுரை கார சட்னி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பேசிக் ரெசிபி நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இதிலே வந்து அவங்க நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த சட்னிலே வந்து கொத்தமல்லியை போட்டு சேர்த்து அரைப்பாங்க, சில பேர் வந்து புதினா போட்டு அரைப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய மாடிஃபிகேஷனுக்கு ஆளாக இருக்குது இந்த சட்னி. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இன் வோக், அதாவது எப்போவுமே எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப பாப்புலரான அந்த மதுரை சட்னி, கார சட்னி. அந்த ரெசிபி நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். இதில் வேரியேஷன் உங்கள் ஃப்ளேவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இதில் கொஞ்சம் புளி தண்ணி போடுவேன், கொஞ்சம் வெல்லம் போடுவேன், எனக்கு இனிப்பாக பிடிக்கும், கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும். ஆனால் அவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க, அங்கே புளி தனியாக கிடையாது அந்த சட்னியில். ஸோ வேரியேஷன் வந்து நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பட் அந்த பேஸ், அந்த ஒரிஜினாலிட்டி, இந்த ப்ராசஸ் இதெல்லாம் வந்து சேம். இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ரெண்டு நீங்கள் மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய், முதல்ல காஞ்ச மிளகாவை முதல்ல வறுத்தெடுக்கணும், அதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயத்தை வறுக்கணும். ஏன் அப்படின்னா காஞ்ச மிளகா ஒரு அளவுக்கு தான் வறுக்கணும், அதுக்கப்புறம் போச்சுன்னா காரல் வந்து காரம் கம்மியாக கசப்பு ஜாஸ்தியாகிடும், கலர் கம்மியாகிடும். ஸோ ஒரு லெவலுக்கு வறுத்து எடுத்து வச்சிடணும். வெங்காயம் அப்படி இல்லை, சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண அதோடய ஸ்வீட்னஸ் அதோட மனம் ஜாஸ்தியாகும். ஸோ நல்ல நிலை குக் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம், அந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இந்த சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இங்கே இந்த பேன் சூடாக இருக்குது. இந்த சூடான பேனில் ப்ளெயின் எண்ணெய், அதாவது ரெகுலர் ஆயில், அதை அதில் ஊற்றிட்டு அது சூடான பிறகு அதில் கொஞ்சம் கடுகு, அந்த கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு நாலு உளுத்தம் பருப்பு, அந்த உளுத்தம் பருப்பு போட்ட உடனே ஒரு நாலு கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இதை போட்டுட்டு தாளிப்பு கலர் மாறுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணு. இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த ரோஸ்டான வெங்காயம் அந்த ஃப்ளேவர் வந்து ரோஸ்டட் ஆனியன், அது கூட அந்த மஸ்டர்ட், அதாவது கடுகு, அந்த உளுத்தம் பருப்பு, அந்த கடுப்பில் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த குக் ஆன பிறகு இங்கே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, ஓகே, இந்த தக்காளி நல்லா குக் ஆகிற நேரத்தில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா மேஷ் ஆகிற மாதிரி குக் பண்ணுங்கள். இது நல்லா குக் ஆகட்டும். இதில் ஒரு சின்ன மிக்சி எடுத்துங்க. அந்த சின்ன மிக்சியில் இங்கே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம், இது ரெண்டுத்தையும் இதில் போட்டுக்குங்க. போட்டு இது நல்லா ஃபைனாக அரைகிறதுக்கு தேவையான தண்ணி இதில் ஊற்றிட்டு மிக்சியை மூடி லெட்ஸ் கிரைண்ட் டு அ ஃபைன் பேஸ்ட்.
மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை இந்த பாயிலிங் கிரேவியில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். வாவ், இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த பாயில் ஆகிற சமயத்தில் கலருக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக போடுங்க. அதே மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு. அம்மா, நல்லெண்ணெய் அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்ந்து ஒரு வா ஸ்மெல் வருது பாருங்கள். ஃப்ளேவர் அரோமா அன்பிலீவபிள். அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா பாயில் பண்ணிங்கன்னா நம்ம முதல்ல போட்ட அந்த நல்லெண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சட்னி ரெடின்னு அர்த்தம். ஃபினிஷ்ட். மதுரை கார சட்னி ரெடி. இது கூட மதுரை இட்லி. சும்மா மல்லிப்பூ மாதிரி இருக்கும். அந்த இட்லி வச்சு சாப்பிட்டீங்க ஆளுக்கு ஒரு 10-12 இட்லி சாப்பிடலாம். இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சட்னிக்கு நம்ம பண்ண காம்பினேஷன் ஆக்சுவலி வந்து அப்பக்கா போண்டா. நீங்கள் வந்து இந்த மாவு வந்து நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் வச்சுட்டோம். இந்த 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ரைஸாக இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ இதை இந்த ஆயிலில் போண்டா மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஆயிலில் நீங்கள் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை போண்டா மாதிரி ஸ்லோவாக இமர்ஸ் பண்ணுங்கள். வா, இதை ஸ்லோவாக குக் ஆகணும். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிங்கன்னா உள்ளே வேகாது, அரிசி மாவெல்லாம் வேகாது. ஸோ நம்ம ஊற வச்சுருக்கோம். இது கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆன பிறகு இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதுக்கு இந்த மாதிரி வாவ், அப்பக்கா போண்டா வேத் மதுரை கார சட்னி. சூப்பர், காத்து மாதிரி இருக்கு. காத்து பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணு. மதுரை எபிசோடில் இன்றைக்கி பாப்புலரான ஒரு 3-4 டிஷ்ஷு பார்த்தோம். மதுரை எபிசோட் சொல்லிவிட்டு சால்னா பிச்சு போட்ட கோழி இதெல்லாம் பண்ணாட்டி, கறி குழம்பு கறி உருண்ட குழம்பு டபுள் ரோட்டி இதெல்லாம் பண்ணாட்டி மதுரை குசினே பூர்த்தி அடையாது. பட் ஒரு எபிசோடில் நான் எல்லாத்தையும் பண்ணி காட்டுறது கஷ்டம். ஸோ உங்களுக்காக நான் வரும் வாரங்களில் கண்டிப்பாக இன்னொரு மதுரை எபிசோட் வெர்ஷன் 2 பண்ணி காட்ட போகிறேன். அதில் இன்னும் எக்ஸைட்டிங்கான பல ரெசிபிஸ் நான் உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். திஸ் இஸ் காரியா லைஃப் ஹெல்தி அண்ட் டேஸ்டி சமையல் சமையல் மீ வெங்கடேஷ் பாட் கோ பிரசன்ட் பை ஆரோக்கிய தாயர்.